ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம் சேனல். சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டிஎன்இஏ 2020 கவுன்சிலிங் பற்றி ஒரு சில சில வார்த்தைகள் வந்து பேசியிருந்தேன், சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம நண்பர்கள் அனைவரும் அதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன சஜஷன் தான் கொடுக்க போகிறேன். நான் அப்போ சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே ஒரு நீங்கள் எடுத்துக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு கரெக்டாக இணையாக வரக்கூடிய அந்த கம்யூனிட்டி ரேங்கில் இணையாக வரக்கூடிய கல்லூரியை டக்குன்னு உடனே சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதற்கு ஒரு மதிப்பெண், ரெண்டு மதிப்பெண்கள் வந்து கூட இருக்கிற மாதிரியான கல்லூரிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்குங்கிற காலேஜை வந்து செகண்ட் ஆப்ஷனாவோ தேர்ட் ஆப்ஷனாவோ அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரோஸ்டில் வந்து நீங்கள் தெளிவாக மதிப்பிட்டிருக்கக்கூடிய கல்லூரி, நல்ல ரேங்கில் இருக்கக்கூடிய கல்லூரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயம் வந்து நான் ஆக்சுவலி அந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல மறந்துட்டேன். நண்பர்கள் அனைவரும், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 186.5 அப்படின்ற கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் 187 188 இருக்கக்கூடிய கல்லூரிகள், 189 கூட வச்சுக்கோங்க, அதை ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்துருங்க. ரைட்டா? அதில் வந்து அந்த ஆப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கல்லூரிகள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 கல்லூரிகள் வரைக்கும் நீங்கள் உங்களோட அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து 1-2 மதிப்பெண்கள் கூட எடுத்து அந்த கல்லூரிகள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கல்லூரிகள் உங்களுக்கு ஒருவேளை கம்யூனிட்டி ரேங்கிங் வைஸ் கிடைச்சா நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூட வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காக அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாமேன்னு சொல்கிறேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மிகவும் கவனமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்களையும் ரொம்ப கருத்தில் வச்சுக்கிட்டு கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.